தாளமுகம் கடும் மழை, பொதுமக்களுக்கு வெளியாகிய எச்சரிக்கை. இலங்கை அரசு சபையில் ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடி நிலை. 20,000 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்க கல்வி அமைச்சு நடவடிக்கை. 63 வயதான ஜெர்மன் நபருக்கும் 30 வயதான யுவதிக்கும் கோலாகலமாக நடந்த திருமணம். நாடு முழுவதும் இன்று முதல் மழை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட தகவலின்படி, நாளைய தினம் மற்றும் பிப்ரவரி முதலாம் தேதிகளில் நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் சுமார் 150 மில்லிமீட்டர் வரையான கடும் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். பிற்பகல் அல்லது இரவு வேளையில் நாட்டின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வங்களா விரிகுடாவின் தென்கிழக்கு கடற்பிராந்தியத்திற்கு மேலாக தாளமுக்கம் நிலை கொண்டுள்ளதுடன் நாளை மேலும் தீவிரமடைந்து வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நிலை கொள்ளும். இதனால் குறித்த பகுதிகளுக்கு எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் கோரியுள்ளது. இதேவேளை கடந்த இரவு யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு உட்பட நாட்டின் பல பாகங்களில் மழை பெய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசு சபையில் கடும் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அரசு உத்தியோகத்தர்கள் ஓய்வு பெறுவதால் ஏற்பட வெற்றிடங்களை 5 திட்டத்தினூடாக நிரப்புவதற்கு அமைச்சரவை எடுத்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்படாமையால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஓய்வுக்கு பிறகு அதிக சேவை நீடிப்புகளை எதிர்பார்க்கும் அமைச்சக செயலாளர்கள் மற்றும் துறைமுகத்துறை தலைவர்கள் அமைச்சரவையின் முடிவு குப்பையில் போடப்பட்டுள்ளதாக மூத்த அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த அமைச்சரவை முடிவு 5 முன் எடுக்கப்பட்டது. அதற்கமைய அனைத்து அமைச்சர்களின் செயலாளர்களும் திணைக்கள தலைவர்களும் மனிதவள முகாமைத்துவத்தில் மிகுந்த கவனம் செலுத்தி விட்டிடமாக உள்ள பணியிடங்களை நிரப்பவும் பணி நியமனத்தை ஊக்குவிக்கவும் 5 திட்டமொன்றை தயாரிக்க உதவப்பட்டுள்ளது. இதனை வருடாந்த தணிக்கைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் கணக்காய்வாளர் திணைக்களமோ அல்லது அவரது அமைப்போ அவ்வாறான முறைமையை நடைமுறைப்படுத்த வரவில்லை என கணக்காய்வாளர் திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் நிலவும் ஆசிரிய வெற்றிடங்களை நிரப்பும் நோக்குடன் அரச சேவையில் உள்ள 20,000 பட்டதாரிகளை ஆசிரியர்களாக இணைத்துக் கொள்வதற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இது பற்றிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் 10 வரை சமர்ப்பிக்கலாம். இணையத்தின் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். 2018 மற்றும் 2020 கால பகுதியில் அரச சேவையில் இணைந்து கொண்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளடங்கலாக பட்டதாரிகளை இலக்காக கொண்டு இந்த நியமனம் வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுஷர் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். 40 வயதுக்கு மேற்படாதவர்கள் ஆசிரியர் சேவையிலிருந்து இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். ஏர்மனியிலிருந்து வந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 63 வயதான நபருக்கும் 35 வயதான பெண்ணிற்கும் யாழ் வலிகாமம் பகுதியிலுள்ள பிரபல திருமண மண்டபத்தில் வைத்து திருமணம் மிக பெரும் விமர்சையாக நடைபெற்றுள்ளது. மேலும் குறித்த இருவருக்கும் திருமணம் நடந்து விவாகரத்து ஆனவர்கள் என தெரிய வந்துள்ளது. இதேவேளை திருமணமான பெண்ணிற்கு 2 குழந்தைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. குறித்த திருமண நிகழ்வில் யாழ்ப்பாண அரசியல்வாதி ஒருவரும் கலந்து கொண்டிருந்ததாக தகவல் வெளிவந்தன. மேலும் இந்த திருமணத்தில் மணமகளின் சேடி பெண்களாக, பெண் குழந்தைகளுடன் குழந்தைகளாக மணமகளின் 2 பெண் பிள்ளைகளும் பூக்கொண்டு தாயின் பின்னால் சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. மணமகனான மாப்பிள்ளைக்கும் மணமகளின் வயதில் ஒரு ஆண் பிள்ளை இருப்பதாகவும், அந்த பிள்ளையும் திருமணம் முடித்து மணமகளின் பிள்ளைகளின் வயதில் குழந்தைகள் உள்ளதாகவும் மாப்பிள்ளையின் உறவுக்காரர்களிடமிருந்து தகவல்கள் வந்துள்ளது. தாளமுக்கம் கடும் மழை, பொதுமக்களுக்கு வெளியாகிய எச்சரிக்கை. இலங்கை அரசு சபையில் ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடி நிலை. 20,000 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்க கல்வி அமைச்சு நடவடிக்கை. 63 வயதான ஜெர்மன் நபருக்கும் 30 வயதான யுவதிக்கும் கோலாகலமாக நடந்த திருமணம்.